ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மூணு வகையான நம்ம இன்னைக்கு ரெசிபி பார்க்க போறோம். அது கடல் உணவுகள், அதாவது ஒரு சூப்பரான ஃப்ரான் வச்சு, அதாவது ரால் வச்சு ஒரு தொக்கு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மீன் குழம்பு, ரொம்ப சுவையான முரல் மீன் வச்சு ஒரு மீன் குழம்பு. அதுக்கப்புறமா நம்ம வஞ்சிர மீன் வறுவல், மூணு ரெசிபி பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழம்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முரல் மீன் எடுத்திருக்கேன். ரொம்ப வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மீனில் வந்து குழம்பு வச்சோம்னா. அதுக்கப்புறம் நம்ம வஞ்சிர மீன் வச்சுட்டு ரொம்ப சுவையான ஈஸியாக ஒரு மசாலா ரெடி பண்ணி குயிக்காக ஒரு வந்து வறுவலும் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் இதில் அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றில் வந்து ஃபஸ்ட்டு மீன் குழம்பு. மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பில் கடாய் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், நல்ல வெந்தயம் பொரிய விட்டதுக்கு அப்புறமா 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் செம்மையாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 20 பூண்டுப்பருக்கள் உரிச்சுட்டு அதையும் சேர்த்து நல்லா இது போல் வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை செஞ்ச குழம்புக்கு டேஸ்ட்டு வேற மாதிரி இருக்கும். இப்போ 2 நல்ல ஒரு பழமான தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா மசியட்டும், மசிகிற வரைக்கும் நல்லா நீங்கள் கலரி கொடுத்துட்ருங்க. இப்போ நம்ம அது வெந்துட்டு இருக்கும்போது நம்ம ஒரு கையில் கொள்ற அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு பெரிய தக்காளி சைஸுக்கு இருக்கும். நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம், தூசியெல்லாம் இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதில் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் மல்லித்தூளும் நான் வந்து சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு விருப்பம் போல மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாத்தூள் வந்து காரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா இது போல் கரைச்சி விட்டுக்கலாம். மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் புளி காரம் நல்லா சுருக்குன்றிருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். இது எங்கள் ஊர் ஸ்டைல், இப்படி தான் வைப்போம் நாங்கள். நீங்கள் இந்த மெத்தட்ல ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். மல்லித்தூள்லாம் நான் வீட்லேயே ரெடி பண்ண மல்லித்தூள், அதனால் இது எப்படி பண்ணுறதுங்கிறத லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது போல் வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வரைச்சி கரைச்சி வச்சுருக்க மசாலாவெல்லாம் சேர்க்கணும். அப்போ தான் குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாகவும் நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது நல்ல வந்து ஒரு எல்லாமே அந்த தக்காளியெல்லாம் மசிஞ்சாதான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். முழுசு முழுசாக கிடந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் ஒரு இந்த குழம்பு ரெடி பண்ணுறேன். தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து மசாலா கரைசல் வந்து ரொம்ப கெட்டியாக கரைச்சிருந்தேன், அதனால அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்துக்க அப்புறமா நீங்கள் கரண்டியில் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு கரெக்டான அந்த குழம்பு பக்குவம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் வத்த விடுவோம், ஆனால் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு, கொஞ்சம் குழம்பு வத்திடுச்சு, பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி வத்தினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன்கள் வந்து சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து முரல் மீன் வச்சு இந்த குழம்பு பண்ணுறேன். சூப்பரான ஒரு டேஸ்டில் இருக்கும், சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த மீன். ஒரு முள்ளுமே வந்து அவ்வளோ அதிகமாக இருந்துடாது. இப்போ மீனை போட்டுட்டு அதை வந்து ஒரு தடவை நல்லா கொதிக்க விட்டோம்னா நமக்கு மீன் குழம்பு ரெடி. உப்பு காரம் மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மீன் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். மீனை போட்டதுக்கப்புறமா கரண்டி போட்டு ரொம்ப கலர்றது, ரொம்ப நேரம் கொதிக்க விடுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நேரத்தில் நல்ல மீன் வெந்தது மாதிரி தெரிஞ்சோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு ஒரு சுவையான மீன் குழம்பு பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து தொக்கு பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா நம்ம ஸ்பைசிஸ் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பொறிஞ்சு வரும். பொறிஞ்சு வரும்போது நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். இதுக்குமே நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். ஒரு 10 வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணிட்டு சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது அந்த தொக்கில் வந்துட்டு வெங்காயம் வந்து இருக்கிறதே தெரியாது, டேஸ்ட் ரொம்ப செமையாக இருக்கும். அதுக்காக தான் சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கரண்டி வச்சு அதை வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அந்த ப்ரான் தொக்கு வந்து சில பேர் ரசம் கூட சாப்பிடுவாங்க, இல்லை சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடுவாங்க, உங்களுக்கு விருப்பம் போல. நம்ம மீன் குழம்பு வைக்கும்போது தொக்கு பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை இலைகள் வந்து உருவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல பச்சை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, அது போட்டோன்னே அந்த வாசனை வந்து கமகமனு நல்லா இருந்தது. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கோங்க, இல்லைனா இஞ்சி பூண்டு லைட்டாக தட்டிட்டும் சேர்த்துக்கலாம், அது நம்ம விருப்பம் தான். ரெண்டுமே நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா அதையும் சேர்த்து நல்லா வந்து எண்ணெயில் நல்லா வந்து வதக்குங்க. அந்த பச்சை வாசம் எல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக போகணும். போனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து தக்காளி சேர்க்கணும்.
தக்காளி வந்து இந்த நம்ம ப்ரான் ராலுக்கு வந்து தக்காளி ஒரு தக்காளி போதும், ஒரு மீடியமான தக்காளி, ரொம்ப பெருசெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் பழமாக உள்ளது மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணிட்டு போடும்போது கொஞ்சம் பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, நல்லா அது வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா இது வதங்குறதுக்கு முன்னாடி நான் இதிலே வந்து கல் உப்பு சேர்த்துட்டேன். உங்களுக்கு வந்து நீங்கள் கல் உப்பு போட விருப்பம் இல்லை, நீங்கள் வந்து நைஸ் உப்பு தான் போடுவீங்கன்னா அதுவும் போட்டுக்கலாம். ஆனால் வந்து கல் உப்பு போட்டு நம்ம ஒரு குழம்பு இதெல்லாம் பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த ரால் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து கடையில் நான் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாலும் அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு நரம்பு மாதிரி ஒரு, அதாவது அதோட குடல் வந்துட்டு அதை உருவி எடுத்துடணும். அது வந்துட்டு நான் அதை எப்படி எடுக்கிறதுங்கிறதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி, நீங்கள் நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அது எடுக்காமல் நீங்கள் போட்டுறாதீங்க, அது சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது அது வாயில் வந்து ஒரு மாதிரி கடிப்படும், அது நல்லதும் இல்லைங்க கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. தெரிஞ்சிருந்தால் ஓகே, தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கலாம். கடையில் க்ளீன் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக எடுக்காமல் தான் கொடுப்பாங்க, அந்த ஓடை மட்டும்தான் எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. நம்ம தான் அதை கை வச்சு உள்ளேருந்து உருவி உருவி எடுக்கணும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்க விடுங்க. ரால் வந்துட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்து நல்லா அது போல் வதங்கினதுக்கப்புறமா சீக்கிரமே வெந்துடும். ரொம்ப நேரம் வேகக்கூடாது, ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி போயிடும், டேஸ்ட்டு மாறிடும். இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா வீட்டில் நான் அரைச்ச மல்லித்தூள், அதில் வந்து எல்லாமே இருக்குது. அந்த மல்லித்தூள் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். கரெக்டான அளவாக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் காரத்துக்கு உங்களுக்கு விருப்பம் போல், நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ விருப்பமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த நம்ம வீட்டில் அரைச்ச நம்ம மல்லித்தூள் போட்டு நம்ம வந்து ஒரு குழம்போ இல்லை தொக்கோ பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப செம்மையாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா அதிலே மீன் குழம்பு, புளிக்குழம்பு, நீங்கள் கருவாட்டு குழம்பு, சாம்பார், காரக்குழம்பு என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், எல்லாமே போட்டுக்கலாம். அதோட அளவுகள் மட்டும்தான் கூட்ட குறைச்சி நம்ம பண்ணிக்கணுமே தவிர ஒரு மசாலா பொடி இருந்தாலே போதும், அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். வீட்டில் ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்துட வேண்டாம், அதுலேருந்து வர தண்ணியே போதும். கொஞ்சம் நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுட்டேன். வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவையான தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் நம்மளோட ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், தண்ணி ஊற்றுனீங்கன்னா குழம்பு மாதிரி ஆயிரும். இப்போ ரெடியானதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மேலே வந்து கொஞ்சமாக மல்லித்தலை போட்டுக்கோங்க. நான் மல்லித்தலெல்லாம் போடலை, இதோட நேச்சுரலான அந்த டேஸ்ட் நம்ம கிடைக்கணும்ல அதுக்காக தான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து வஞ்சிர மீன் வச்சு நம்ம ஒரு சூப்பரான வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது வறுவல்ங்கிறத விட ஃப்ரை மாதிரி, நம்ம எண்ணெயில் பொறிக்காமல் ஒரு மாதிரி நம்ம தோசைக்கல்ல போட்டு ஆயிலெலாம் கம்மியாக போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் நான் போட்டுக்கிறேன் ஒரு பிளேட்டில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு சேர்க்குறேன், உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் வந்து அடுத்து போட போகிறது மிளகாத்தூள். மிளகாத்தூளுமே உங்களுக்கு காரம் எவ்வளோ தாங்குமோ, எவ்வளோ நீங்கள் சாப்பிடுவீங்களோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து மிளகாத்தூள் இதில் 12 பீஸ் இருந்ததுனால நான் வந்து ஒரு 1/3 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் நான் வந்து போட்டிருந்தேன். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருந்த ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் தாராளமாக போட்டுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 லெமன் மட்டும் பிழிஞ்சிக்கிறேன். எலுமிச்சம்பளை வந்து கம்மியாக போடுறேன், ஏன்னா அதோட அந்த மீனோட அந்த ஸ்மெல்லை மாற்றுறதுக்காக மட்டும். ஆனால் புளிப்புக்கு நம்ம அடுத்து தான் சேர்க்க போகிறோம். இது வந்து நமக்கு எலுமிச்சம்பளம் புளிஞ்சு விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 10 குருமிளகு சேர்த்து நல்லா வந்துட்டு பொடிச்சு இதில் வந்து சேர்த்துருக்கேன். அது வந்து ஏன் இப்படி போட்டிருக்கேன்னா அந்த கருவேப்பிலையோட வாசனை, அந்த குருமிளகோட அந்த வாசனைலாம் சேர்த்து நம்ம அந்த மீன் ஃப்ரை சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு சின்னதாக ஒரு 1/2 எலுமிச்சம்பளம் சைஸ் எடுத்து புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு அதை வடிகட்டிட்டு நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கணும். அதுவும் நம்ம மீனில் தடவுற அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுனாலும் மீன் மேலே வந்து ஒட்டாது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. இது போல் நல்லா ஒரு கெட்டியாக ஒரு துவையல் மாதிரி இருந்தால் தான் மசாலா வந்து நமக்கு மீனில் வந்து ஒட்டும். 2 தடவையும் நான் 2 சைடும் நல்லா திருப்பி போட்டுட்டு நல்லா எடுத்து பிளேட்டில் வச்சு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் போதும். நல்லா ஊற விட்டுட்டிங்கன்னா ஊறினதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல்லில் ஒரு 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா வந்து தோசைக்கல்லும் சூடாகணும், எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பீஸாக எடுத்து போட்டு நம்ம ரெண்டு சைடுமே நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சுவையான ஒரு வஞ்சர மீன் வறுவல், நல்ல ஒரு மசாலா, இந்த கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து குருமிளகு இந்த புளியோட அந்த டேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒரு வறுவல் செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். மீன் வறுவல் வந்து ஒருத்தங்களும் ஒரு மெத்தடில் பண்ணுவாங்க. நான் வந்து யூஸ்வலாக வீட்டில் அடிக்கடி பண்ணுறது இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 2 சைடும் நல்லா திருப்பி போட்டதுக்கப்புறம் வெந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் நம்மளோட சுவையான வஞ்சர மீன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 3 ரெசிபியுமே உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள்
ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் வீட்டில் வந்து எப்போ என்ன வாங்குறீங்களோ அதை வச்சு செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. உள்ளே வந்து சேனலுக்குள்ளே வந்து பாருங்கள், நிறைய உங்களுக்கு பிடிச்ச ரெசிபிஸ்லாம் இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இது போல் நல்ல ரெசிபிஸ் வர காத்துட்டுக்கு தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.